ஹே காய்ஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட அரவிந்த்க்கு வாங்கின இந்த ஹை சேரை பற்றி தான் கேட்டாங்க. எனக்கு இந்த ஹை சேரை பற்றி ரிவ்யூ ரொம்ப தெரியாது, பட் ஓரளவுக்கு நான் சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நான் எந்த ப்ராண்ட்லேருந்து வாங்கினேன் அப்படின்னா, ஆர் ஃபார் ரேபிட் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த கலர் வந்து கேண்டி ப்ளூ. இதை வந்து செம்மையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபுட்டு வேணும்னு அந்த இடத்துல வச்சுக்கலாம், அப்புறம் அந்த ஃபுட் ட்ரே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக சாப்பிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, கால் வந்து கீழே இருக்கணும் மேலே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஹேண்டையும் நம்ம வந்து மேலே வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாடினா நம்ம கீழே விட்டுக்கலாம். நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிஸ்க்கு. நான் சொன்னேன்ல, லெக் வந்து கீழே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள லாக் பண்ணுறதுக்கு தான், அதாவது மெயினாக என்னோடய அறிவியல் லாக் பண்ணுறதுக்காக நான் தேடி தேடி வாங்கினது தான் சொல்லலாம். ஈஸியாக நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், அதாவது ரெண்டு ஹேண்ட்ஸையும் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய பேபி அருவி வந்து ரொம்ப கொட்டி கொட்டி சாப்பிடுவான், சம்டைம்ஸ் நீட்டாக சாப்பிடுவான். அதுக்காக நம்ம அதை வாஷ் கூட எடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு நெக் ஹேண்ட்ஸ்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்பஞ்ச் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று, சம்டைம்ஸ் அருவி வந்து ஜூஸ் குடிக்கும் போது தூங்கிடுவான், அதுக்காக எனக்கு மெயினாக வந்து ஸ்லீப்பராகவும் தேவைப்பட்டுச்சு. நம்ம இதை கீழே இறக்கியும் நம்ம தூங்க வச்சுக்கலாம். இன்னொரு பேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி வந்து நம்ம சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பேபிஸ்க்கு பார்ப்போம். அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இப்போ நான் கீழே உட்காந்துருக்கேன் பாருங்களேன், கீழேயும் அதை இறக்கிக்கலாம், மேலே நின்றுட்டு கொடுத்தோம்னா மேலேயும் இறக்கிக்கலாம். இன்னொரு ஜாலியான விஷயம் என்ன தெரியுமா, இதில் அருவியோட டாய்ஸையும் போட்டுக்கலாம். இன்னொன்று, டாய்ஸ்னாலே அவன் வந்து ரொம்ப மெஸியாக்கிடுவான், வீடு ஃபுல்லாக மெஸியாயிரும், எங்கே பார்த்தாலும் டாய்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி அவனுக்கு கீழேயே வேணுங்கிற டைம் நான் எடுத்து எடுத்து கொடுத்துக்குவேன். இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா, இந்த வீலை லாக்கும் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இதை லாக்கும் பண்ணிக்கலாம். அவன் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நம்ம கூடையே இருந்தப்பான். நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா மூவ் ஆகிடும். நம்ம வேணுங்கிறப்போ லாக் பண்ணிக்கலாம், வேணானுங்கிறப்போ அன்லாக் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் என்னுடைய அருவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் நியூ பார்ன் வச்சுருக்கீங்க, இல்லை 6 மந்த்ஸ் பேபி ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை வாங்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்றத கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் க்ரை ஷோரூமில் போய் தான் வாங்கினேன். ஆன்லைனில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏன்னா எனக்கு நேரில் பார்த்து இவனுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத வாங்கி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு நான் வேணும்னா லிங்க் அட்டாச் பண்ணுறேன், ஆர் ஃபார் ரேபிட் அப்படின்ற ப்ராண்டில். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.